நேற்றைய தினம் மாலையிலே முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வடக்கு கிழக்கு பொது கட்டமைப்பினரால் அங்கே ஒரு நினைவுக்கல் நடுகள் நடுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு அந்த நடுகள் 6 அடி 3.5 அடியான அந்த மிகப்பெரும் நடுகள் அங்கே கொண்டு வந்து இறக்கப்பட்டது. அதன் பிற்பாடு இரவு நேரம் பயணத்தடை காரணமாக அங்கிருந்திருக்கக்கூடிய ராணுவத்தினரும் காவல்துறையினரும் எங்களுடைய வனப்பிதாக்கள் அவர்களையும் அவர்களோடு இணைந்து அந்த இருந்திருக்கக்கூடிய ஏற்பாட்டு குழுவினரையும் அங்கிருந்து செல்லுமாறு அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். அதற்கு முன்பதாகவே இந்த நடுகள் நடுகின்ற விடயத்தை அவர்கள் எதிர்த்திருக்கிறார்கள். நீங்கள் நடுகள் நட முடியாது, எங்களிடம் அனுமதி பெற வேண்டும் என்ற வகையிலே சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் சில தினங்களுக்கு முன்புதான் அதே மாவட்டத்திலேயே குருந்தூர் மலையிலே ஒரு புத்தவிகாரை அமைக்கின்ற முயற்சிகள் மிகவும் இரகசியமாக இரவோடு இரவாக ஒரு கள்ளத்தனமாக புத்தரை ஒரு ஆக்கிரமிப்பினுடைய ஒரு சின்னமாக ஆன்மீகத்துக்கு அடிப்படை தர்மத்துக்கு விரோதமான விதத்திலே அவர்கள் செய்திருக்கிறார்கள். அங்கே சுகாதார திணைக்களத்தினருக்கோ அல்லது காவல்துறையினருக்கோ எந்தவித தகவல்களும் தெரியாமல் வெறும் ராணுவத்தினரும் தொல்பொருளியல் திணைக்களத்தினரும் இணைந்து அதை செய்திருக்கிறார்கள். அதை நாங்கள் மிக வன்மையாக கண்டிக்கின்றோம். ஆகவே இந்த ஸ்ரீலங்கா அரசானது ஒரே நாடு ஒரே சட்டம் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற அதே நேரம் வடக்கிலே வடக்கு கிழக்கிலே இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு ஒரு நீதியும் தென்னிலங்கிலே இருக்கக்கூடிய சிங்களவர்களுக்கு ஒரு நீதியுமாக அது பாரபட்சமாக நடந்து கொள்கிறது. இதனை நாங்கள் மிகவும் வன்மையாக கண்டிக்கின்றோம். எங்களுடைய இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் என்பது லட்சக்கணக்கான மக்கள் கொத்து கொத்தாய் அளிக்கப்பட்ட அந்த நினைவை மக்கள் நினைவேந்துகின்ற ஒரு அடிப்படை மனித உரிமை. எந்த நாட்டிலாவது ஒரு இறந்தவர்களை நினைவு கூறுகின்ற உரிமையை மறுக்கின்றார்கள் என்றால் அது மிகவும் ஒரு கீழ்த்தரமான விடயமாக இருக்கிறது. ஆகவே அந்த ஒரு நினைவேந்தலை கூட எங்களால் செய்ய முடியவில்லை என்றால் அந்த கல்லும் இரவோடு இரவாக அகற்றப்பட்டிருக்கிறது. அதே போல அங்கே இருக்கக்கூடிய ஏற்கனவே கட்டியிருக்கக்கூடிய அந்த நினைவு தூவியும் அங்கே இடிக்கப்பட்டிருக்கிறது, ஆகவே சேதமாக்கப்பட்டிருக்கிறது. அதை அங்கே இருந்திருக்கக்கூடிய ராணுவத்தினருடைய அனுமதி இல்லாமல் யாரும் செய்திருக்க முடியாது. ஆகவே இதை ராணுவத்தினர் தான் பொறுப்பேற்க வேண்டும். இப்படியான ஒரு ராணுவ அராஜகத்தினால் தான் நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தமிழர் தாயகமாகிய வடக்கு கிழக்கில் இருந்து ராணுவம் முற்றாக வெளியேற வேண்டும் என்ற வேண்டுகோளை நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த நேரத்திலே எங்களுடைய அனைத்து தரப்பினரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோம்.